யமகா எபிசெட். யமகா எபிசெட்டில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து வண்டியில் வந்து நம்ம ரெடி பண்ண கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வண்டியில் ஏற்கனவே தண்ணியில் முழுன வண்டி, ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ மெயினாக வந்து என்னென்னா, இதை வந்து ஒரு விஷயத்தை நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், காரணங்கள் நிறைய இருக்குது வயரிங் கிட்டில். வயரிங்னா அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பக்குவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் வயரிங் அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம பதட்டப்படக்கூடாது. இந்த பதட்டப்படுற ஒரு விஷயத்தினால்தான் நம்ம வயரிங்கே நம்ம இதுவாகிக்கிறோம். ஸோ இந்த வண்டியில் வந்து ரிலே, செல்ஃப் ரிலே, இந்த ரிலே வந்து மெல்ட் ஆகி போச்சு. இது ஏன் மெல்ட் ஆன காரணம் அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து மெயினாக வந்து செல்ஃப் ரிலே வந்து ஸோ மெல்ட் ஆகி போச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த மெல்ட் ஆனது அந்த சுவிட்சில், இந்த இடத்துல தான் பீஸ் கறி, நம்ம பீஸ் கறி போடுற இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடம் தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல மெல்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒயர், அதாவது பீஸ் கயிறில் வந்து ஒயரை சுற்றி உள்ளே சொருவிருக்காங்க. இது என்னாவது லோடு ஹெவியாக வந்தவுடனே தாங்கலை, இது மெல்ட் ஆகி போச்சு. அந்த மெல்ட் ஆன காரணம் என்ன அப்படின்னா பேட்ரி. ஸோ இது என்கிட்ட இருக்கிற பேட்டரியை நான் போட்டிருக்கேன் அவருக்கு செக்அப், ஒரு வண்டியை செக் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு முக்கிய தகவல். இந்த பேட்ரி 4 வருஷமாக ஓட்டியிருந்த பேட்டரியை டெட் ஆகி போச்சு. டெட் ஆனவுடனே டைரெக்டாக லைன் வந்தோடனே ரெட்டி ஃபேரில் வருது. இந்த ரெட்டி ஃபேரில் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, ஓவர் ஹீட் ஆகி இவர் மெல்ட் ஆகிட்டார். தலைவர் மெல்ட் ஆகிட்டார். இது மெல்ட் ஆனவுடனே நமக்கு அந்த காயில் லைன் வரக்கூடிய காயில் வந்து உள்ளே எரிஞ்சிருது, அதாவது உள்ள சுத்தமாகவே எரிஞ்சிருது. ஸோ வண்டி நம்மக்கிட்ட விட்டார், எல்லாம் இன்ஜின் ரெடி பண்ணால் கரண்ட்டு வரல. ஸோ மெயின் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி ஸ்டூடண்ட், வயரிங்கில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய என்னன்னா, இந்த பீஸ் கயர், பீஸ் வந்து நீங்கள் ஹெவியாக போடக்கூடாது. ஃபேக்ட்ரியில் என்ன கொடுக்குறாங்க, என்ன நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பர் தான் நீங்கள் பீஸ் கயரில் யூஸ் பண்ணணும். அது ஒரு முக்கிய தகவல். அடுத்தது, இங்கே இந்த இடத்துல பூத்து போச்சு அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக வயரிங் கிட்டு மாற்றியே ஆகணும். இந்த இடத்துல பூத்து போயிடுச்சுன்னா இது கிளிப்பெலாம் போட்டு ரெடி பண்ணாதீங்க. ஸோ வயரிங் கிட்டு வந்து விலை கம்மி தான். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இதே வயரிங் கிட்டு, அதே மாதிரி இந்த ரிலே, இது செல்ஃபுக்கு வரக்கூடிய இது ஒரு ரிலே. இது வந்து 90 ரூபா தான் இதோடைய விலை. இந்த இது வந்து 90 ரூபா, இதோடைய விலை வந்து 90 ரூபா. ஸோ வயரிங் கிட்டு புதுசாக போட்டாச்சு, தண்ணியில் முழுன வண்டி. ஸோ வயரிங் கிட்ட கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கரண்ட்டு வரலை அப்படின்னா, ஸோ முதல் இந்த ரிலே பாருங்கள், ரிலே செக் பண்ணுங்கள், மெல்ட் ஆகிருந்தேன்னா ரிலே புதுசாக போடுங்கள். ஸோ மெயின், எனி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் ரைட் இந்த இடத்துல இந்த பேட்டரியுடைய லைன் வந்து மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு சப்ளை கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வராது. இது மெயின் அந்த பக்கம் எர்த்து. ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். இதை வந்து கரெக்டாக இந்த சைடு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து அந்த சைடு எர்த்து வரும். ஸோ இப்படி எர்த்து, இதோ வந்து பார்த்தீங்களா, இதுதான் எர்த்து. எர்த்து மெயின், இது வந்து இந்த சைடு எர்த்து, பிளாக் கலரில் வருது எர்த்து, இந்த பக்கம் வந்து மெயின். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைனு வராது. ஸோ சாவி போட்டு ஆன் பண்ணிங்கன்னா லைன் வராது. இதுதான் ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ், இது பூத்து போயிருந்துன்னா ஒயரை போட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் ட்ரபுள் கண்டிப்பாக உங்கள் வண்டியில் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப முக்கியம் உண்டு. ஸோ அதே மாதிரி இக்னிஷன் கீ செட்டு புதுசு, அதே செட்டு புதுசு, அது எவ்வளோ வருது அப்படின்னா 1000 ரூபாக்குள்ளே வருது. அதாவது 1000 ரூபாக்குள்ளே வருது இந்த கீ செட்டு புதுசு. ஸோ இந்த கீ செட்டும் புதுசு, எல்லாம் செட்டாகவே வந்துடுது இது. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் எல்லாமே
செட்டாகவே இந்த கீ செட்டோட வந்துடுது. இதுதான் நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வண்டியை வந்து நான் இன்ஜின் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமர் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அருமையாக ரெடி பண்ணி இந்த வண்டியை அவருக்கு ரொம்ப ஜோராக பண்ணியாச்சு. ஸோ சாரம் வந்தார், அவர் வந்த ஒரு பதத்தில் வண்டியை பார்த்த உடனே அவரே ஷாக் ஆகிட்டார். அதாவது என்னை திட்டணும்னு வர்ற மாதிரி வந்து அவர் அவருக்குள்ள ஒரு விஷயம். ஸோ ஐ வெரி ஹாப்பி, சந்தோஷம். இதுதான் இப்போ வந்து இந்த வண்டி ஆல்ரெடி ஓகே பக்கா. ஸோ குட் கண்டிஷன் வண்டி. கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஸோ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அதாவது பழைய வண்டியை வந்து நம்ம ஒரு புதுமையாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அவங்ககிட்ட இதெல்லாம் வந்து சார் இது இவ்வளோவும் அவ்வளோவும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னுடைய ஒரு கிஃப்ட்டு, அதாவது ஒரு சிம்பிள், அதாவது இதுக்கு இவ்வளோ தான், அது முக்கியமான ஒரு ஒரு தேவையான ஒரு சார்ஜ், அதை மட்டும் நான் பெயிண்டிங் அவருக்கு என்ன லேபரோ ஸோ அதுவும் அந்த பெயிண்டிங்கும் அதை மட்டும் நான் சார்ஜ் பண்ணிக்கிறது. அதாவது இந்த இன்ஜின் கம்ப்ளீட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சார்ஜ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டு, நம்ம கஸ்டமருக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு டல் பிளாக், டல் பிளாக்லேயே காஸ்ட்லியாக வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளீஷிங்கில் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து மேட் ஃப்ளீஷிங், இப்போ வர்ற வண்டிங்க புது வண்டிங்கெலாம் இந்த மாதிரி தான் மேட் ஃப்ளீஷிங் வருது. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். இப்போது இது சோக் கேபிள் வந்து ரெண்டு மூணு மாடல் வருது இந்த வண்டிக்கு. ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், இது கிடையாது. ஸோ கம்பெனியில் எனக்கு நான் மாற்றி வாங்கிடுவேன், அது ஒரு முக்கிய தகவல். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அவருக்கு மனசுக்குள்ளே எதுவுமே ஒரு இது இல்லை. இவ்வளோ நாளாக அவர் பொறுத்திருந்ததுக்கு வண்டி ஒரு அற்புதமாக நல்லா அருமையாக பண்ணியாச்சு. ஸோ இதான் ஒரு முக்கிய தகவல். வந்த உடனே அவர் என்ன கேட்பார்னா, சார் டிஸ்க் ரெடி ஆயிடுச்சா, ஃப்ரண்ட் இது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பார். ஏன்னா அது முதல்ல பிடிக்கல, சுத்தமாக ஒர்க் ஆகலை, செட்டாக மாத்திர கண்டிஷன் அது. ஸோ அதை எவ்வளோ நுணுக்கமாக நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இதுதான் எம்எல்ஆ எபிசட். இதை வந்து எல்லாம் முழுமையாக மாற்றிட்டு ரெண்டாவது பார்ட்டு உங்களுக்கு அருமையாக அந்த ரெண்டாவது பார்ட்டில் இந்த வண்டியுடைய நுணுப்பங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இண்டிகேட்டரு எல்லாமே எரிய வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் அண்ட் இன்ஜினியர், நன்றி.